ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் சந்தோஷமும் புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் கிடைப்பதற்கான ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி பைரவரை வணங்கினால் காரிய தடங்கல்களிலிருந்து நிவர்த்தி ஆகலாம். இந்த நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் உண்டு. வியாபாரிகளுக்கு சிறப்பான நாள். விநாயகரையும் வழிபடலாம். ரிஷபராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று பிள்ளைகளால் பெருமை சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது அதற்கான முயற்சி இன்று வெற்றியடையும். இன்று நீங்கள் காலை நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்ற எண்ணங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பலமான ஒரு மனதிற்கு சிறப்பான ஒரு நாளாகவும் அமைகிறது. புதிய காதல் வாழ்க்கை மலர்வது, புதிய நண்பர்களை சந்திப்பது, காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்திகரமாக இருப்பது, இது அனைத்தும் சந்தோஷத்தை தரும். வியாபாரிகளுக்கும் சிறப்பாகவே இருக்கும். இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். ஆஞ்சநேயரை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடும். இன்று காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய தினத்தில் குழந்தை பாக்கியம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று மாலை நேரத்தில் நவகிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய கடகராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். காலை நேரத்திலேயும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மாலை பொழுதில் உறவினர்களின் வருகை சற்று குடும்பத்தில் சலசலப்பை கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வோம். கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு புதிய உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடைபெறும். கல்யாண பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். நண்பர்களால் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றியடையும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய நகை வாங்குவது, பெண்களுக்கும் பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். விநாயகரை வழிபட்டால் இன்று எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும். கடன் தொல்லை நீங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் மனதில் நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். காலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த நாள் மேலும் வெற்றி அடைவதற்கு இன்று நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயரை. விருச்சிக ராசி நேயர்கள் இன்று காலை நேரத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று வீடு வாங்குவது விற்பது ஆகியவற்றில் வெற்றி காணலாம். புதுமண தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்கள் விநாயகரை வழிபட்டால் எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்கள் இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக விளங்குகிறது. சிவன் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது. பல நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இந்த நாள் வெற்றி அடைவதற்கு காலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பானதாக இருக்கும். முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வோம். மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. காலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆஞ்சநேயரை வழிபடுவது இன்றைய தினத்தில் உங்களுக்கு மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும்.
இன்று தன லாபங்களும் அதிகரிக்கும். பெண்களுக்கு பிறந்துவிட்டால் லாபங்கள் உண்டு. குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இன்று புதிய வேலை வாய்ப்பினுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். விநாயகரை வழிபடவும். மீனராசி நேயர்கள், மன நிறைவான நாளாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்களும் இன்று வந்து உங்களுக்கு முடிவடையும். வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு இன்று வெற்றி கிடைக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் துர்கையையும் மற்றும் பைரவரையும் வணங்கலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.